வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைய வீடியோவில் என்னுடைய புது மொபைல் ஃபோன் வீவோ ஒய் நைன்டீனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் மட்டும் இல்லை இந்த மொபைலை வாங்குறதுக்கு நான் எப்படி மணி சேவ் பண்ணேங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போகலாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய புதிய Vivo Y19 நைன்டீன் மொபைல் ஃபோன் நான் ஆல்ரெடி விவோ யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இந்த முறையும் நான் விவோவே செலக்ட் பண்ணிட்டேன் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு ஒன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கலை ஸோ லோக்கல் ஷாப்பில் எனக்கு ஆன்லைன் ப்ரைஸில் நான் அதை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இது முக்கியமாக வாங்குறதுக்கு காரணம் என்னுடைய பட்ஜெட் ஃபிஃப்டீன் தௌசணுக்குள்ளே இந்த ஃபோன் வந்ததுனால இந்த மொபைல் நான் செலக்ட் பண்ணேன் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு ரெண்டு கலர் இருந்துச்சு ஒயிட் வித் ப்ளூ ஷேட் அண்ட் பிளாக் வித் ப்ளூ ஷேட் நான் வந்து பிளாக் வித் ப்ளூ ஷேட் எடுத்தேன் ஸோ ஒயிட் சீக்கிரம் கரப்பட்டுரும் அதனால் பிளாக் வித் ப்ளூ ஷேட் எடுத்தேன் அந்த ப்ளூ ஷேட் இந்த வீடியோவில் சரியாக தெரியலை ஆனால் நேராக பார்க்குறப்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாம் டச் வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விவோவில் எப்போதுமே டச் ஸ்கிரீன் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஸோ ஆப் வந்து ஓப்பன் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஓப்பன் ஆகுது ஸோ என்டையர் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் ஆஃப்லைனில் வச்சு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன் டக்குனு இதாகிடுச்சு ஸோ சில ஃபோனில் அந்த மாதிரி ஆக லோடாகிட்டே இருக்கும் ஸோ ப்ராசஸிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் யூஸ் பண்ண மட்டும் ப்ராசஸிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ ஸ்பீக்கர் யூஎஸ்பி போர்ட் எல்லாமே வந்து ஒரே சைடாக கொடுத்துருக்காங்க கேமரா பார்த்திங்கன்னா வந்து மெயின் கேமரா ரியர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் எயிட் மெகா பிக்சல் டூ மெகா பிக்சல் ஸோ த்ரீ கேமராஸ் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் தான் நான் இதுக்கு வந்து புது பேக் கவர் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம் என்னென்ன இருக்குது இந்த பாக்ஸ்க்குள்ளன்னு ஒரு சார்ஜர் வித் யூஎஸ்பி கேபிளோடு இருக்குது இதில் வந்து அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டிரான்ஸ்பெரண்டான கேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் அதை செலக்ட் பண்ணாமல் புதுசாக ஒன்று வாங்கினேன் ஏன்னா இந்த ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற அந்த பேக்கேஸ் வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதிரி அழுக்காகிடும் ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்பெரண்டான பேக்கேஸ் ஸோ இதில் வந்து அந்த சிம்மை எடுக்கிறதுக்கான பின்னும் இருக்குது ஸோ இதுதான் அந்த பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸ் சிம்மை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நானோ சிம் போட்டுக்கலாம் வித் மெமரி கார்டோட இது தான் நான் வாங்கினேன் புது பிளாக் கலர் பேக்கேஸ் இந்த மா மாடலுக்குரியது கொஞ்சம் ரஃப் ஃபினிஷிங்காக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே உடஞ்சா கீழே மொபைல் விழுந்தாலும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது ஸோ அந்த டிஸ்பிளே போகாமல் சேஃபாக பார்த்துக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த டிஸ்பிளே கவர் ஆகிற முன்னாடி டிஸ்பிளே சுற்றி கவர் ஆகிற வரைக்கும் நல்லா கவர் பண்ணுது ஸோ ஆல்ரெடி நான் டெம்பர் கிளாஸ் போட்டேன் ஃபுல் ஸ்கிரீன் டெம்பர் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த டெம்பர் கிளாஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா அதுக்கு தனியாக நான் பே பண்ணேன் ஸோ அந்த கவர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த டிஸ்பிளே ரொம்ப அடி வாங்காமல் இந்த பேக் கவர் வந்து காப்பாற்றிடும் ஸோ மறக்காமல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேக் கவர் போட்டுக்கோங்க ரஃப் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி ஸோ இது என்ன பொறுத்த மட்டும்லையும் ஃபிஃப்டீன் தௌசணுக்கு இது பட் ஒர்த்து ஃபோன் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆனால் ஆனால் எனக்கு பேக் கவர் டெம்பர் கிளாஸ் மொபைல் ஃபோன் எல்லாம் சேர்த்து ஃபிஃப்டீன் தௌசண்க்கெலாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மொபைல் வீவோ ஒன் நைன் ஒன் ஃபைவோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இதை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு எப்படி இந்த மொபைலை வாங்குறதுக்கு நான் மணி சேவ் பண்ணேங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டு மேயே எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனால் என்கிட்ட அப்போதைக்கு பணம் இல்லை ஸோ என்னுடைய சாலரியும் பார்த்தீங்கன்னா என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கே கரெக்டாக இருந்துச்சு ஸோ பணம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்க முடியல அந்த மாதிரி சமயத்தில் தான் என்னாச்சுன்னா லாஸ்ட்டு மேயே வந்து நான் ஆல்ரெடி டீச்சரை ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் இயர் போல் ஸோ அது மூலமாக எனக்கு நிறைய பேர் வந்து டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நான் வேறு ஜாப் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் வந்து அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால ஒரு அஞ்சே அஞ்சு பேருக்கு மட்டும் நான் டியூஷன் எடுத்தேன் ஸோ எனக்கு அந்த அஞ்சு பேர் மூலமாக டியூஷன் ஃபீஸ் கிடைச்சிச்சு ஸோ அந்த டியூஷன் ஃபீஸை நான் சேர்க்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தம் அஞ்சு பேர் படிச்சாங்க அவங்க அஞ்சு பேரும் மொத்தமாக கொடுக்குற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஸோ ஜூன் டு மார்ச் அவங்களுக்கு எடுத்து அவங்க டியூஷன் முடித்தேன் ஸோ அந்த பத்து மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி ஓராயிரரூபா சேர்ந்துச்சு ஸோ அந்த இருபத்தி ஓராயிரரூபாவில் பதினஞ்சாயிரரூபா யூஸ் பண்ணி தான் இந்த மொபைல் ஃபோனை வாங்கினேன் ஸோ சேவ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மறக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்